Hello friends, welcome to Home Treats. இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரிப்பன் பக்கோடா வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு, ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம் டக்குன்னு. இங்கே பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பாக அதே டைமில் ஒரே மாதிரி கலரில் நல்லா உடையாமல் ஒரே மாதிரி வந்திருக்கு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம், ஒரு சில டிப்ஸோடு பார்க்கலாம். இப்போ வந்து இது ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் இல்லை, நார்மல் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சுக்கலாம். 1 கப் அரிசி மாவு வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து பச்சரிசி மாவு, கடையில் வாங்கின மாவு தான். வறுக்கலாம் தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் கடலை மாவு, நல்ல கடலை மாவாக எடுத்துக்கோங்க, புதுசாக இருக்கிற கடலை மாவு. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு. இப்போ வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். எங்கேயுமே வந்து அந்த மிளகாத்தூளோ இல்லை வந்து பெருங்காயமோ வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுடக்கூடாது. முதல்ல வந்து இந்த மாவை வந்து நல்லா கலந்துக்கோங்க. அது நல்லா கலந்ததுக்கப்புறமா வந்து வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெண்ணெய் சேர்த்த வேணான்னு நினச்சிங்கன்னா நல்லா சுட சுட எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், உங்களுக்கு கிறிஸ்பாக வரும். அப்புறம் வந்து எண்ணெய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி நல்லா பிசறி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த வெண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் பரவி நல்லா குறுகுறுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து கடலை மாவு அரிசி மாவு இருக்கிறதுனால நிறைய எண்ணெய் நிறைய தண்ணி வந்து உங்களுக்கு இழுக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்படி வந்து ஒரு 2 டீஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்து சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுதோ, எவ்வளோ அந்த மாவுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. மாவு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, அதே டைமில் ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது. ரொம்ப டைட்டாக இருந்தால் நீங்கள் புழியும் போது உங்களுக்கு வந்து நடுவில் பிரேக் ஆயிரும். ரொம்ப லூஸாக இருந்தால் அது வந்து கிறிஸ்பினஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப குடிக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப லேஸாகவும் இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ஓரளவுக்கு நல்லா ஈஸியாக அமுத்துற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இது வந்து இந்த கன்சிஸ்டன்சி கரெக்ட். இது வந்து நம்ம உடனே வந்து அச்சில் போட்டு நம்ம வந்து புழிஞ்செடுத்துடலாம். ரிப்பன் பக்கோடா வந்து உங்களுக்கு தயாராகிடும். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி அச்சு எடுத்திருக்கேன். ஒரு சிலர்கிட்ட வந்து ஒரு இது இருக்கும், இல்லைனா 2 இது இருக்க மாதிரி கூட இருக்கும், அதில் கூட புழிஞ்சிக்கலாம். இது வந்து என்கிட்ட இந்த மாதிரி 5 இது இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து நான் அச்சில் போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். புழியும் போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரே இடத்துல கை வைக்காமல் சுற்றி விடுங்க. இப்போ எண்ணெய் இப்போ இதை நான் போட்டோன்னே பாருங்கள், அந்த பபுள்ஸ் வந்து ஆயில் வந்து நல்லா வந்து வருது. இது வந்து உங்களுக்கு 1 நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த பபுள்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிரும். இது கம்மியாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நடுவில் திருப்பி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடஞ்சிரும். ஸோ இது வந்து கொஞ்சம் பொரியற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இப்போ பாருங்கள் பொரிஞ்சிருச்சு நல்லா. இப்போ வந்து லைட்டாக 1 செகண்ட் மட்டும் திருப்பி போட்டு இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் இப்போ வந்து உடையாமல் நல்லா வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து இந்த ரிப்பன் பக்கோடா செய்யணும். எண்ணெய் வந்து போடும்போது நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஆக்கி பொரிச்சிடுங்க. ரொம்ப வந்து சூடாகவே இருந்ததுன்னா உங்களுக்கு கருகிரும். இப்போ பாருங்கள் போடும்போது, நெக்ஸ்ட் இது போடுறேன், போடும்போது உங்களுக்கு வந்து பபுள்ஸ் நல்லா வருது ஆயிலில். அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாயிரும். இந்த ப்ராசஸை வந்து இப்போ எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது பொரியறதுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே பொரிஞ்சிரும். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸ்நாக்ஸு, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு அந்த மாதிரிலாம் கூட நம்மளுக்கு வந்து வீட்டில் செஞ்சு வச்சிடலாம். டக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும். ரிப்பன் பக்கோடா வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. இன்னும் வந்து நிறைய ரெசிபீஸோடு நான் வந்து நான் உங்களுக்கு அடுத்து வர இதில் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். நல்லா கிறிஸ்பாகவே இருக்குது. ஹோம் ட்ரீட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.